இந்த காலத்துல எல்லாரும் 2 லட்சம் ரூபாய் போடுறலாம் வெச்சுக்கறாங்க. எடுக்கவே மாட்டேங்கறாங்க. எதுக்குடா உங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் போடு? சரி அவன் தான் எடுக்க மாட்டான்றான், அவன் மேனேஜரே எடுக்க மாட்டான்றானுங்க. சரி மேனேஜர் எடுக்க மாட்டாங்கறானா அசிஸ்டன்ட் கூட எடுக்க மாட்டாங்கறானுங்க. 261 FIR வரைக்கும் போட்டுருக்காங்க. ஏன்னா ஒரு உண்மையை நான் வெளியே சொல்றாராம். எப்படா நீ உண்மையை பேசல, நீ பொய்யா பேசு. மேடையிலையும் சரி வாழ்க்கையிலையும் சரி எவ்வளோ ஒருத்த தண்ணியை போட்டு நைட்டு 2:15 மணிக்கு சார் இப்போ எந்த நடிகை சார் வச்சிருக்கிறாங்கன்ட்டான். திடீர்னு நான் எழுந்து உட்காந்து ஒய்ஃப் இல்லை என்ன 2:15 மணிக்கு எழுந்து உட்காந்து போன பார்த்துட்டு இருக்காரு, வேற ஏதாவது பார்க்குறாரா? அப்படியே இருந்தாலும் ஏன் ஃபோனில் அது பார்க்க முடியாது. ஏன்னா நான் 2000 ரூபா ஃபோனு. நான் காலையில் 7 மணிக்கு எழுந்திரிச்சு அவனுக்கு ஃபோன் போட்டேன். எடுத்தான், தம்பி வீட்டில் உங்கள் அம்மா உங்கள் தங்கச்சி உன் பொண்டாட்டி யாராவது செத்து போயிட்டாங்களான்னு கேட்டேன். சார் என்ன சார் இப்படி பேசுகிறீங்க? டேய் உனக்கு இவ்வளோ கோவம் வருது இல்லை, 2:15 மணிக்கு நைட்டு ஃபோன் பண்ணி யாரை வச்சுருக்கேன்னு என்ன கேட்குறியே, நான் எவ்வளோ கோவப்படுவேன். தனி மனிதன் சட்டத்தை கையில் எடுக்கக்கூடாது. ஏன் சட்டத்தை கையில் எடுக்க விடுறீங்க? நீங்கள் கரெக்டாக தீர்ப்பு சொல்லிட்டீங்கன்னா, குற்றவாளிக்கு கரெக்டாக தண்டனை கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் ஏன் கையில் எடுக்கிறோம் சட்டத்தை? சினிமா தேட்டரில் தாங்க ஜாதி மதம் பார்க்காம எல்லாம் ஒன்றா வருவான். இப்போ அங்கேயே சினிமாக்காரன் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். என்னுடைய இடம் என்னுடைய ஜாதி, இந்திக்காரன் கட்சி கொடியை நம்ம ஏன் தூக்கணும்? நம்மால் கொடி தூக்கிட்டு போவேன். இதில் வேறு பணம் வாங்கிக்கிறாங்க, ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. டெல்லி பக்கம் போனோன்னா நான் சவுத் இண்டியன் தான் சொல்லுவேன். அதுதான் எனக்கு பெருமை. இந்தியன்னு சொல்லுவது எனக்கு பெருமையே கிடையாது. காரணம் என்ன, பிரிவினை இவங்களே உண்டாக்குறாங்க. தீர்ப்புகள் விற்கப்படும். ரொம்ப பவர்ஃபுல்லான டைட்டில். அதுக்காகத்தான் நான் இங்கே நிற்கிறேன். நேற்று திடீர்னு ஆஞ்சி அவர் எனக்கு இயக்குனரை தெரியாது, ஆஞ்சி பழக்கம் உண்டு. அவர் கூப்பிட்ட உடனே அது என்ன லைன்னு கேட்டேன். டைரக்டர் தீரன் அவர்கள் ஒரு எழுச்சியான, அவருக்குள்ளே எதுவுமோ இருக்குது ஒரு ஃபயர். எடுத்த உடனே ஒரு லவ் சப்ஜெக்ட் பண்ணிவிட்டு போகலாம், இல்லை சமூகத்துக்கு ஏதாவது சொல்லணும், அந்த ஒரு எண்ணம் அவர்கிட்ட இருந்ததை பார்த்துட்டு நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொன்னேன். அதாவது தீர்ப்புகளை விற்காத, இதுவரை தீர்ப்பு சொன்ன ஒரு நீதி அரசர் உட்கார வச்சுட்டு இப்படி ஒரு டைட்டில். ஒரு கடமை தவறாத ஒரு போலீஸ் அதிகாரி, அம்மா திலகவதி IPS, அவங்கள வச்சுக்கிட்டு இப்படி ஒரு டைட்டில். ஆனால் அவங்க சொல்லிட்டாங்க இந்த டைட்டிலுக்காகவே தான் நாங்கள் படம் வாங்கணும்ட்டு. ரொம்ப நன்றி. நெற்றிக்கண்ணை திறந்தாலும் குற்றம் குற்றமே, நக்கீரன். அதனால தான் நீங்களும் வந்தீங்கன்னு நினைக்கிறேன் இந்த டைட்டிலுக்கு, இல்லையா? சாதாரணமாக சினிமாக்குள்ளே வர்றதில்லை, நாங்கள்லாம் கூப்பிட்டா வரமாட்டேன்றீங்க. சரி, ஓகே, நன்றி. அடுத்த நண்பர் புரட்சி தமிழன் சத்யராஜ் அவர்கள் இந்த படத்தில் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது அம்மா பேசும்போது சொன்னாங்க, திலகவதி அம்மா, சட்டம் எப்போ ஆங்கிலேயன் காலத்தில் உருவாக்கப்பட்டது, அதை பிடிச்சி இன்னும் தொங்கிக்கிட்டே இருக்கோன்னு. இதை நான் 80லேயே சட்டம் ஒரு இருட்டறை அப்படின்னு அங்கே ஆரம்பித்தேன் நான். அதுக்கு நான் ஒரு அப்போ அந்த அந்த கதை எழுதுறதுக்கு காரணமாக இருந்த ஒரு இன்சிடெண்ட் என் லைஃப்பில் நடந்தது. நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது ஒரு சைக்கிள் வச்சுருந்தேன். அந்த சைக்கிளில் வள்ளூர் கோட்டம் இடத்துல கிராஸ் பண்ணுறேன். அப்போல்லாம் சிக்னல் கிடையாது. ஒரு போலீஸ்காரர் இந்த ரவுண்டாக ஒன்று வச்சுக்கிட்டு ஸ்டாப் அப்படின்னு நிறுத்துவார். நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது கனவுகள் தானே, எப்போ டைரக்ட் ஆக போகிறேன், இப்போ படம் பண்ண போகிறோம், அந்த படம் செல்லூர் ஜிப்டி ஓட போகுதுன்னு இந்த கனவுலையே சைக்கிளில் போகிறேன். அப்புறம் அந்த போர்டை நீட்டிக்கிட்டே இருக்கிறாரு, அங்கே போய் இடித்து நிறுத்துகிறேன். இன்னைக்கு சட்டையை பிடிச்சிட்டார். டேய் கொஞ்சம் கெட்ட வார்த்தையெல்லாம் சொல்லி நான் ஸ்டாப்புன்னு காட்டிக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு இது மாதிரி போய்கிட்டு இருக்கிறியே அப்படின்னு சொன்னார். தெரியாமல் வந்துட்டேங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் முடியாது, என்ன ஏது அப்படி இப்படின்னு அங்கே இங்கே தடவ ஆரம்பித்தார். இப்படி என்கிட்ட இப்படி நீட்டிக்கிட்டே என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. ஒரு கார்காரன் அப்படி போயிட்டான் சல்லுன்னு. நான் கேட்டேன், ஏன் நீ இந்த ஸ்டாப்புன்னு போட நீட்டிகிட்டு தானே இருக்க, என்ன பிடிச்சிக்கிட்டியே, அந்தாள் போகிறானே ஏன் பிடிக்கிறேன்னு கேட்டேன். ஏன் பின்னால் என்னை ஓட சொல்றியாடா அப்படின்னு கேட்டான். ஸோ கார் வச்சுருந்தா அந்த சட்டம் அவனுக்கு வளைஞ்சிரும். என்ன மாதிரி ஏழை பசங்க சைக்கிளில் வந்தால் பிடிச்சிக்கிடுவேன் இல்லையா அப்படின்னு கேட்டான். அடிச்சுட்டான் பட்டான். இது என் வாழ்க்கையில் நடந்தது. நான் பல முறை அந்த அப்போ சொல்லியிருக்கேன், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். இந்த இன்சிடென்ட் தான் அந்த சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வக்கீலின் வாதம் விளக்கு அப்படின்னு அறிஞர் என்ன சொன்னார். வக்கீல் சரியாக ஆர்கியூ பண்ணலைன்னா அவ்வளோதான், அம்பேல் அந்த கேஸ். அப்படியே அந்த சட்டத்தை கையில் எடுத்துட்டு பல விஷயங்கள் அப்படியே சொல்லி 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 நானும் ஒரு 20 வருஷம் சொல்லி பார்த்துட்டேன். மேடம் நீங்கள் சொன்னது தான். ஏன்னா அன்னைக்கு கிரைம்ஸ் கம்மியாக இருந்துச்சு, கிரிமினல்ஸ் கம்மியாக இருந்தாங்க. இன்றைக்கி கிரைம்ஸ் அதிகமாகிடுச்சு, கிரிமினல்ஸ் அதிகமாகிட்டாங்க. ஹீரோவோட வில்லன்ஸ் தான் ரொம்ப இப்போ இன்டெலிஜென்ட்டாக திங்க் பண்ணுறாங்க. இங்கே ஆங்கில படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோ இந்த படத்தில் ஒரு டைலாக் சொல்கிறார் வில்லன், நான் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பேன், நீ தோற்றுக்கிட்டே இருப்பேன். ஆமாம், அதுதான் உண்மை. வில்லன்கள் தான் ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க, கெட்டவங்க தான் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, குற்றவாளிகள் தான் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நல்லவங்களாம் தப்பிச்சுக்கிட்டே இருக்கிறோம், நல்லவங்களாம் மாட்டிக்கிறோம், நியாயமானவங்களாம் மாட்டிக்கிறோம், தப்பு பண்ணாதவங்களாம் மாட்டிக்கிறோம். ஏன்னா சட்டம் அப்படி இருக்கு. இதை நம்ம சொன்னோம்னா அம்மா சொன்ன மாதிரி கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்னு நம்மளை பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க. இருக்கிறது தானே சொல்கிறோம், நாட்டில் நடக்கிறது தானே சொல்கிறோம். அண்ணன் என்ன கிரண் கோபாலன் உங்கள் மேலே எத்தனை கேஸுன்னு? அதிகமாக இல்லை, 261 எஃப்ஐஆர் அது வரைக்கும் போட்டிருக்காங்க. ஏன்னா ஒரு உண்மையெல்லாம் வெளியே சொல்கிறாராம். எப்படா நீ உண்மையை பேசல, நீ பொய்யா பேசு, மேடையிலையும் சரி வாழ்க்கையிலையும் சரி. அதனால தானே நாடே கெட்டு போச்சு. இந்த படத்துக்கார ட்ரெய்லர் பார்த்தோம். ஆனால் நீங்கள் கதையை சொல்லிட்டீங்கன்னு நான் சொன்னேன், ட்ரெய்லர்லேயே கதை சொல்லிட்டாங்க. நீங்கள் சொன்னது தான் ட்ரெய்லர்லேயே சொல்லிட்டாங்க. ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இயக்குனர் நல்லா எடுத்திருக்கிறாரு, அதனால தான் எடிட்டர் ரொம்ப அழகாக கட் பண்ணியிருக்காரு. அந்த கேமராமேன் நல்லா ஷார்ட்ஸ் எடுத்திருக்காங்க. அதனால் இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே ஒரு மகளுக்கும் தகப்பனுக்கும் உண்டான அந்த பாசம் கடைசியில் சொல்கிறாள், டே என்ன இருந்தாலும் பாசம் தான்டா ஜெயிக்கும். கதை தெரிஞ்சு போச்சு இல்லை, ஆனால் பாசம்தான் ஜெயிக்கும். ஏன்னா படத்தில் நம்ம காட்டிக்கிட்டே வரும், 14 ரீல்னால் 13 ரீல் வில்லன் ஜெயிச்சுக்கிட்டே வருவான். அந்த 14ஆவது ரீலில் தான் நொக்கு ஹீரோ வில்லன். கடைசியில் தான் நாங்கள் ஜெயிப்போம். நல்லவர்கள் நிச்சயமாக நல்லவர்கள் கடைசியில் ஜெயிப்போம், தீயவர்கள்லாம் ஜெயிக்கிற மாதிரி தெரியும், என்னமோ கடைசியில் மாட்டிக்கிறவானுங்க. இங்கே இன்னொன்று யாரோ பேசும்போது ஏதோ சொன்னாங்க, தனி மனிதன் சட்டத்தை கையில் எடுக்கக்கூடாது. அவங்களும் சொன்னாங்க. இது என்னுடைய படங்கள்லையும் எனக்கு நிறைய விமர்சனங்கள் இதே விமர்சனங்கள் வரும். ஏன் சட்டத்தை கையில் எடுக்க விடுறீங்க? நீங்கள் கரெக்டாக தீர்ப்பு சொல்லிட்டீங்கன்னா, குற்றவாளிக்கு கரெக்டாக தண்டனை கொடுத்துட்டீங்கன்னா, நாங்கள் ஏன் கையில் எடுக்கிறோம் சட்டத்தை? இதானே இப்போ எல்லாரும் ஐயா நீதியரசர் மாதிரி அவர் மாதிரி பலர் இருக்காங்க நியாயமானவர்கள். ஆனால் ஒரு சிலர் வித்துக்கிட்டானே இருக்காங்க, கேள்விப்படுறோம், பத்திரிகையில் படிக்கிறோம். அப்படித்தான் இருக்குது. அந்த ஒரு சிலரால் டோட்டல் நீதித்துறைக்கே தப்பாயிடுதில்ல. அப்படி தவறான ஒரு நீதி கிடைக்கும் போது பாதிக்கப்பட்டவர்களுக்கு கோபம் வருமா வராதா? மேடம் சொல்லுங்க, மேடம் வருங்களா? மேடம் இயற்கை தானே, இயற்கை தானே. பாருங்க, ஒரு போலீஸ் அதிகாரியே ஒத்துக்கிட்டாங்க. இதைத்தான் இல்லை சத்யராஜ் சார் பண்ணியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அவருக்கு எந்த கேரக்டர் கொடுத்தாலும், எனக்கு சத்யராஜ் சார் 2 படம் பண்ணியிருக்கிறார். முதல்ல வில்லனா நான் சிகப்பு மனிதன், அதில் வில்லனாகவும் அசத்தினார். சட்டப்படி குற்றம் இதே ஆஞ்சி தான் கேமரா. அவர் விளையாடுவார் கேமரா. அப்பா இந்த கேமரா வச்சுட்டாலும் அந்த அப்பெல்லாம் வந்து 435 இல்லையா, அந்த வெயிட்டை தூக்கிட்டு விளையாடுவார் கேமரா. அதனால் ஒரு புது இயக்குனருக்கு நல்ல ஒளிப்பதிவாளர் கிடைச்சிருக்கிறார். அது ஒரு ஸ்ட்ரென்த். அது டைரக்டர் என்ன நினைக்கிறோமோ அதை விஷுவலாக எடுத்து காட்டுறதுன்றது வந்து உங்கள் கையில் தானே இருக்குது, இல்லைன்னா வேலைக்காகாது. அதனால் சத்யராஜ் சார் நல்லா நடிக்கிறாரு, சிறப்பாக நடிக்கிறாரு அப்படின்றது, இளையராஜா நல்லா டியூன் போடுறாரு, நல்ல மியூசிக் போடுறாரு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆகிடும். அவருக்கு நான் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது. அடுத்து இயக்குனர் சார். நான் என்னுடைய இடம், என்னுடைய ஜாதி, அதான் முதலே சொல்லிட்டேன். முதல் படமே ஒரு சோஷியல் கான்சியஸோட, சமூக உணர்வோட ஒரு படம் நீங்கள் ஆரம்பிச்சிருக்கிறீங்க. என்ன கூட அப்போ தான் சொல்லியிருந்தாங்க அந்த காலத்தில். எடுத்த உடனே சட்டம் ஒரு இருட்டரை என்ன பண்ணுறேன். ஆமையா, எனக்கு வாழ்க்கையில் அப்படி தான் என் நடந்துச்சு 2-3 விஷயம். அதனால தான் நான் பாதிக்கப்பட்டேன். நான் பாதிக்கப்பட்டவங்களாம் கோபம் வரும்ல, தான் அவங்களே சொல்லிட்டாங்க. அந்த கோபத்தில் எடுத்த படம் தான் அது. ஸோ தீரன் அவர்களுக்கு ஏதோ கோபம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு விஷயத்தில். அவர் வாழ்க்கையில் நடக்கலைனாலும் நாட்டில் நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு கோவப்பட்டுருக்கலாம். தவறு நடக்கும் போது கோவப்படு, இதுவும் சேகுவாரா சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். கரெக்டா அவர் தானே சொல்லியிருக்காரு. அப்படி தவறு நடக்கும்போது கோவப்படலைன்னா மனுஷனே இல்லை. அந்த கோபத்தில் ஏதோ நம்ம பண்ணிடுறோம். அதுதான் இங்கே நடந்திருக்கிறது. தீர்ப்புகள் விற்கப்பட்டதால் அந்த தீர்ப்பை கதாநாயகன் கொடுக்கிறார். இதுதான் மேட்ரு. ஒரு நல்ல சமூக உணர்வோடு ஒரு படம் இருக்காரு. அந்த சமூக உணர்வை ஜனங்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்ல. அதுக்கு ஒரு கமர்ஷியல் ஹீரோ போட்டால் போகாது. சமூக உணர்வு உள்ள, சமூகத்தின் மீது அக்கறையுள்ள ஒரு தமிழன் வேண்டும். எல்லாரும் சொன்ன கேட்க மாட்டாங்க. அதனாலதான் கரெக்டா சத்யராஜ் சார் போட்டாங்க. அவர் அரசியலுக்கு வரலையே தவிர, அவருக்குள்ள ஒரு அரசியல்வாதி இருக்கான், ஒரு சமூக போராளி இருக்கான், கோபம் இருக்குது அவருக்கு. நாட்டில் இருக்கிறவங்க பார்த்து கோவப்படுறாரு, ஏன் அரசியலுக்கு வரலங்கடா, ஐயோ அது மட்டும் வேணாம் பாருங்க அப்படின்றார். அப்படி இயக்குனர் நினைத்ததை கொண்டு போய் சேர்ப்பதற்கு, ஏன்னா அந்த உணர்வு இருக்கணும். என்ன ஒரு இயக்குனர் ஒரு என்ன கண்டென்ட் நினைச்சிருக்கிறாரோ அந்த செய்தியை கொண்டு போய் சேர்ப்பதற்கு அதே உணர்வு உள்ள ஒரு நடிகன் வேணும்னா கரெக்டாக செலக்ட் பண்ணி போட்டுருக்கிறீங்க. அதுலேயே அந்த படத்தின் வெற்றி இருக்குதுன்னு அர்த்தம். எடுத்த உடனே இப்படி ஒரு படம் ஏப்பா எடுக்கிற அப்படின்னு தயாரிப்பாளர் சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லாமல் தட்டி கொடுத்து ஓகே எடுப்பா அப்படின்னு சொன்ன தயாரிப்பாளர் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தை நேற்று கேட்டேன், ப்ரொடக்ஷன் காஸ்ட் கேட்டேன், ரொம்ப அதிகமாக சொன்னாங்க. ஐயோ நான் அவளுக்கு எடுத்துருக்க மாட்டேன்ப்பா, ஆனால் நாங்கள் விற்றுட்டோம் சார். யாருப்பா? அண்ணா மிஸ்டர் திலக். அது அந்த பிளட்டு, அது அது ரத்தம், ஜீன் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஒரு போலீஸ் அதிகாரியுடைய பிள்ளையாக இருந்ததுனால எவ்வளோ வேணாலும் பரவாயில்ல இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணலந்தா அப்படின்னு துணிவோடு வாங்கியிருக்கிறாரு. சார் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சார். ஏன்னா ஒரு இயக்குனர் ஒரு கண்டென்ட் நினைக்கிறாரு சார், அதை அந்த ப்ரொடியூசர் எடுத்துட்டாரு. ஆனால் எடுத்த படத்தை விற்க முடியாமல் துவைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ரொம்ப பேர். நீங்கள் தோல் கொடுத்துருக்குறீங்க, அது நல்ல விஷயத்துக்கு, நல்ல ஒரு இதுக்கு. ஆகவே இன்னொரு விஷயம் சார், உங்களை பற்றி நான் எனக்கு தாய் மேலே ரொம்ப, தாய் தான் நான் தெய்வம்னு நினைப்பேன். நான் கோயிலுக்கு போகிறதில்லை, கடவுளை கும்பிட்றதில்லை. ஏன்னா என் வாழ்க்கையில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டு, எனக்கு சின்ன வயசுலேருந்து அம்மா தான். இவன் ஒருவன் தாயை உயர்த்துகிறானோ அவனை நான் மென்மேலும் உயர்த்து கொண்டே போவேன் அப்படின்னு இறைவன் சொன்னதாக பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, எங்கள் வேதத்தில். அது எல்லா வேதத்திலையும் சொல்லியிருக்கோம். எவனொருவன் தாயை கனப்படுத்துகிறானோ அவனை நான் மென்மேலும் உயர்த்தி கொண்டிருப்பேன். நீங்கள் கொண்டாந்து உங்கள் தாய் மேலே மேடையில் உட்கார வச்சுட்டீங்கல்ல, இந்த படம் பாருங்கள். அந்த ஒன்றுக்காகவே, ஏன்னா தாய் நம்ம உயர்த்திக்கிட்டே போகணும் சார். நம்ம மேலே மேலே போய்கிட்டலாம், படிக்காத ஆள் சார். எங்கள் அம்மாவை கடைசியில் 23 வருஷம் நான் ராணி மாதிரி என் வீட்டில் வச்சுருந்தேன். அந்த 94 வயசில் என் கையில் எடுத்துக்கிட்டு கடைசியாக போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்த அன்னைக்கு இறந்துட்டாங்க. கையில் அப்படி தூக்கிட்டு போனேன், வேணாண்டா நான் வீட்டிலே போயிடுறேன். நாங்கள் நமக்கு மனசு கேட்கல. அந்த 23 வருஷம் எங்கள் வீட்டில் இருந்து அவங்க பண்ண ப்ரேயர், 4 மணிக்கு எந்திரிச்சு ப்ரேயர் பண்ணுவாங்க. எங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்காகவும் ப்ரே பண்ணுவாங்க. அதனால தான் நான் நல்லா இருக்கிறேன், என் பிள்ளை நல்லா இருக்கிறது, என் குடும்பம் நல்லா இருக்குது. ஸோ தாய், அதுவே நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நான் ஏதாவது சொல்ல மறந்துட்டேன்னா என்னை மன்னிச்சிருங்க. இந்த படம் வெற்றியடைய நான் என் தாயை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சட்டம் ஒரு இருட்டறை, நீதிக்கு தண்டனை, தண்டிக்கப்பட்ட நாயங்கள், அந்த வரிசையில் தீர்ப்புகள் வைக்கப்படலாம். இது ஆரம்பத்தில் போஸ்ட்டு பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அப்போது சத்யராஜ் சார் தோளில் ஒரு பேக் மாட்டிக்கிட்டு முன்னால் ஒரு காரால் நடந்து வர மாதிரி இருக்கும். அப்புறம் தீர்ப்புகள் விற்கப்படலாம் அப்படிங்கிறது எப்படி அப்படின்னு நம்ம யோசிப்போம்ல. நம்ம யோசிக்கிறோமோ இல்லையோ, டீ கடை பெஞ்சின்னு ஒன்று இருக்கும். அதில் எத்தனை பேர் விதவிதமாக பேசிப்பாங்க. அந்த டீ கடை பெஞ்சில் பேசின மாதிரியே சுப்ரீம் கோர்ட்டுக்கு முன்னால் 4 நீதிபதிங்க கோர்ட்டுக்கு முன்னாலே ப்ரெஸ் மீட் வச்சாங்க. இந்தியாவிலேயே முதல் முறையாக தன்னிச்சையாக முடிவு எடுக்கிறாங்க, நாங்கள் சொல்கிறது கேட்க மாட்டாங்கிறாங்க, சிலதெல்லாம் சரியில்லாமல் போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் ஆர்குமெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் காசு கொடுத்தா இது நடக்கும் அப்படின்னு பேசிக்கிறாங்க. பேப்பர்லேயும் பார்த்துக்கிறோம். இந்த படத்தில் என் பையன் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கான், அதனால் வந்தேன் பார்த்தேன், ட்ரைலாம் நல்லாயிருக்கு. இங்கே எல்லாரும் எல்லாமே ஒரு ஒரு கேரக்டர் சிறப்பாக வாய்ந்துவாங்க. வைஜயந்தி ஐபிஎஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் வந்து திலகவதி ஐபிஎஸ் நம்ம மேடம் தான் காரணம். இந்த படத்து மூலியமாக தான் இவங்க வந்திருக்காங்க எனக்கு தெரியும். நான் முன்னால் சொன்ன டைட்டிலுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னா இசிஎஸ்ஆர் அவர்கள் தான். அவர் வைக்கிற டைட்டில் தான் எல்லாமே வந்து நேரடியாக அரசாங்கத்துக்கு தூது சொல்கிற மாதிரியே இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சில பேர்த்துக்கு மீசை அழகாக இருக்கும், முகம் நல்லா இருக்காது. சில பேர்த்துக்கு முகம் நல்லா இருக்கும், மீசை நல்லா இருக்காது. கனக்கச்சிதமாக அமைஞ்சது திரு நக்கீரன் கோபால் சாருக்கு தான். முகமும் மீசையும் நீங்கள் எப்படி சொல்கிறது, மீசை நீங்கள் பெருசுப்படுத்த வேண்டாம், சிறுசுப்படுத்த வேண்டாம், நீங்கள் இருக்கும் முறை இப்படியே இருங்கள். அதுதான் நக்கீரன். அவர்கிட்ட ஃபோன் பண்ணி ரெண்டு வார்த்தை பேசணும்னு ஆசைப்பட மாட்டேன், அவர் டைல் டோனு கேட்கணும்னு ஆசைப்படுவேன். அந்த வசனங்கள் அப்புறம் இருக்கும். அதுக்கப்புறம் சமயத்தில் ஒரு படம் பிரம்மாண்டமாக ஓடிட்டுருக்கு, சூர்யா படம். அதில் வந்து வக்கீலாக வாதாடின அவர் நிஜத்தில் இருக்கிறார். இது இன்றைக்கி அவர் நீதியரசராக இருந்தார் அப்படின்னா அவரும் வந்திருக்கிறாரு. அவர் நான் பல முறை டிவியில் பார்த்துருக்குறேன். நான் அவர்கிட்ட வந்தோன்னே சொன்னேன், சார் நான் எல்லாத்தையும் டிவி வாதம் பண்ணியிருக்கேன், உங்கள்கிட்ட மட்டும்தான் மிஸ் ஆகி போச்சு, ஏன்னா அமையல, அதனால் அவர் இந்த இடத்துல வந்திருக்காரு, ரொம்ப நன்றி சார். அதுக்கப்புறம் சத்யராஜ் சார், அவர்கிட்ட பிடிச்சது எல்லோரும் நடிப்புன்னு சொல்லலாம், இல்லை ஸ்டைலுன்னு சொல்லலாம், ரெண்டு விஷயம் எனக்கு அவர்கிட்ட பிடிச்சது. எம்ஜிஆருக்கு பிறகு இன்னொருத்தர் தர்மம் பண்ணிகிட்டு இருக்காருன்னா அவர் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். நானும் ஒரு எம்ஜிஆர் ரசிகர், நான் ரசிகன்லாம் பார்த்தேன். அவர் எம்ஜிஆருடைய வாரிசுன்னு நான் சொல்லுவேன். இது எல்லாத்த விட ஃபோன் பண்ணால் எப்போ பண்ணாலும் எடுப்பாருங்க, அது ஒன்று தாங்க. அது இந்த காலத்தில் எல்லோரும் 2 லட்ச ரூபா ஃபோன்லாம் வச்சுக்கிறாங்க, எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. எதுக்குடா உங்களுக்கு 2 லட்ச ரூபா ஃபோனு? சரி அவன் தான் எடுக்க மாட்டான்றான், அவன் மேனேஜரும் எடுக்க மாட்டேன்றானுங்க. சரி மேனேஜர் எடுக்க மாட்டாங்கன்னா அவன் அசிஸ்டண்ட்டும் கூட எடுக்க மாட்டாங்கிறானுங்க. இப்போ இவனுக்கெல்லாம் ஃபோன் எதுக்கு வச்சுக்கிறானுங்க? விளையாடுறதுக்கு வச்சுக்கிறானுங்களா? எப்போ பார்த்தாலும் சுருட்டிக்கிட்டே இருக்கானுங்க. நான் கடங்காரன் தான், எப்போ ஃபோன் போட்டாலும் எடுப்பேன், கடங்காரன் கூப்பிட்டா முதல் எடுப்பேன். நான்லாம் வந்து ஃபோன் வாங்கினதே வந்து மற்றவன் கூப்பிட்டா எடுக்கத்தான் நான் ஃபோன் வச்சுருக்கேன், அதுக்கு தான் ஃபோன். மற்றபடி ஜோப்பில் போட்டு வச்சுக்கிறதுக்கு இதை இப்போ ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நம்மளாம் பேசிகிட்டு இருக்கோம், திடீர்னு ஏதோ ஒரு பாட்டு பாடும், ஒரு சத்தம் வரும், அதுக்காக நான் ஆஃப் பண்ணுவேன். நான் படிக்கலை, இது சொல்லி செய்ய வேண்டியதில்லை, சொல்லாமையே செய்ய வேண்டியது. எப்படி சாப்பிட்டோன்னா கை கழுவுறமோ அந்த மாதிரி தான். நான் வந்து முன்னெல்லாம் 24 ஹவர்ஸ் ஃபோன் ஆன்லைன் வைப்பேன். எதுக்கு அப்படின்னா நைட்டு எவனாவது ஒரு 12 மணிக்கு மயில்சாமினா ஒய்ஃபு உடம்பு சரியில்லைண்ணா அப்படின்னு ஒரு ஃபோன் பண்ணுவான். அப்படியாடா மச்சான் இங்கே இருக்க மச்சான் வண்டி எதிரில்லை இப்படியோ இருக்கிறதுக்காக ஃபோன் ஆன் பண்ணே வச்சுருந்தேன். எவனோ ஒருத்தர் தண்ணியை போட்டு நைட்டு 2:15 மணிக்கு சார் இப்போ எந்த நடிகை சார் வச்சுருக்கிறாங்கன்ட்டான். நல்ல தூக்கத்தில் அப்படியே எஞ்சி உட்காந்து ஃபோனை பார்த்தேன். திடீர்னு நான் எஞ்சி உட்காந்து என் ஒய்ஃப் இல்லை என்ன 2:15 மணிக்கு எஞ்சி உட்காந்து ஃபோனை பார்த்துட்ருக்காரு, வேறு எதாவது பார்க்குறாரா? அப்படியே இருந்தாலும் என் ஃபோனில் அது பார்க்க முடியாது, ஏன்னா நான் 2000 ரூபா ஃபோனு. ஒரே மனசு நல்ல தூக்கமாக இருந்ததுங்க. என் தூக்கத்தையே எனக்கு எடுத்துட்டான். எவனை வச்சுருந்தான் எனக்கு என்னங்க? இது என்கிட்ட ஏன் கேட்கணும்? நான் காலையில் 7 மணிக்கு எழுந்திரிச்சு அவனுக்கு ஃபோன் போட்டேன். எடுத்தான், தம்பி வீட்டில் உங்கள் அம்மா உங்கள் தங்கச்சி உங்கள் பொண்டாட்டி யாராவது செத்து போயிட்டாங்களான்னு கேட்டேன். சார் ஏன்னா சார் இப்படி பேசுகிறீங்க? டேய் உனக்கு இவ்வளோ கோபம் வருது இல்லை, 2:15 மணிக்கு நைட்டு ஃபோன் பண்ணி யாரை வச்சுருக்கேன் என்ன கேட்குறையே, நான் எவ்வளோ கோவப்படுவேன் அப்படின்னு. சாரி சார்ண்ணா இப்போ நான் நைட்டில் ஃபோன் வந்து ஆன் பண்ணுறதில்லை, காரணம் வந்து அப்பெல்லாம் வந்து ஒரு சில பேர் தான் குடிச்சிட்டு ஃபோன் பண்ணுறானுங்க. இப்போ 10 மணி ஆனாவே குடிச்சிட்டு தான் ஃபோன் பண்ணுறானுங்க. இப்போ மதியம் 1:30 மணிக்கு ஒருத்தன் ஃபோனு வந்து அடுப்பீங்களா எடுக்க மாட்டீங்களா? ஹலோ, யார் பேசுகிறீங்க? நான் தான் பேசுகிறேன். நான் தானா? தெரியலையா, வாய்ஸ் கேட்கலையா? நான் தான். என்னங்க, யார் என்னன்னு சொல்லுங்க. உசிலம்பட்டி, உசிலம்பட்டியில் வண்டி ஓட்டினே. யாருக்குடா? ஷூட்டிங்கில். இது கடுப்பாகுமா கடுப்பாகாதா? நானே யாருக்கு ஃபோன் போட்டாலும், ஐயா நான் காமெடி நடிகர் மயில்சாமி பேசுகிறேன், இல்லைன்னா ஆங்கிலத்தில் ஆக்டர், இப்படி சொல்லி தெரிஞ்சுட்டு சொல்லுங்க சொல்லுங்கம்மாங்க. எடுத்ததுமே மயில்சாமி, எந்த மயில்சாமின்னு கேட்பாங்க. அது மாதிரி சத்யராஜ் சார்கிட்ட நான் கற்றுக்கிட்டது இது ஒன்று தான். ஆனால் அவர் மட்டும் இல்லை, எனக்கு சில சர்க்கிள் இருக்குது. நீங்கள் 80s சொன்னாப்லே சிபி, இந்த 80s நான் யாருக்கு ஃபோன் போட்டாலும், இன்குடி ரஜினி சாருக்கு ஃபோன் போட்டால் கூட எனக்கு அடுத்த செகண்டில் மெசேஜ் வந்துடும். அதனால் தயவுசெய்து ஃபோன் யாராவது யூஸ் பண்ணுறவங்க இருந்தால் கடங்காரம் பண்ணால் கூட எடுத்துருங்க, சந்தோஷப்படுவான். ஏன்னா அவன் திட்டுவான் திறமைக்கு, ஃபோனை வச்சுக்கிட்டு எடுக்கவும் மாட்டான்றாங்க, ஒன்றும் மாட்டான்றாங்க. வராங்கன்னு நான் எதுக்காக இவ்வாறு இந்த படத்தில் இருந்து சொல்கிறேன்னா, சத்யராஜ் அவர்கள் ஃபோனை எடுப்பதில் அவர் தான் ஹீரோ. தலைவரே, அதுக்கு வந்து உங்களுக்கு நான் தனிப்பட்ட நன்றி சொல்கிறேன் தலைவரே. அப்புறம் இந்த படம் பார்த்தேன், நல்லாயிருக்கு. இந்த படத்தில் ஒர்க் பண்ணவங்க அத்தனை பேர்த்துக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நல்லாயிருக்கு, நல்ல வசனங்கள் இருக்குது, ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அதில் என் பையன் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கிறான். அதே மாதிரி இதுக்கு முன்னால் கூட ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் நடந்தது. அதுலேயும் வந்து எங்கள் டைரக்டர் எஸ்ஏஎஸ் சார் தான் அதில் நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காரு. இனிமேல் இந்த படம் வந்து நல்ல முறையாக ஓடணும்னு ஒரு ஆசை. இந்த தீர்ப்புகள் விற்கப்படலாம் அப்படிங்கிற விஷயத்தை என்னத்தை காட்டுது அப்படின்னா, ரிக்ஷாக்காரனில் எம்ஜிஆர் வந்து கூனில் நிற்பார், இந்த குற்றவாளி கூனில். அவர் தப்பு செய்யலை. அப்போ நீதிபதி கேட்பார், மிஸ்டர் செல்வம் இதை விஷயமா நீங்கள் தான் சொல்கிறீங்களா அப்படின்னு நீதிபதி கேட்குறாரு. அப்போது எம்ஜிஆர் சொல்லுவார், நடந்ததை நான் சொல்லிட்டேன், நடக்காது வக்கீல் சொல்லிட்டாரு, நடக்க போகிறத நீங்கள் தான் சொல்லணும். இந்த ஒரு விஷயம் உலகத்தில் சிறந்த வசனம் எங்கேயுமே இருக்காது. உலகத்தில் நீங்கள் எந்த வசனம் எடுத்து வேணால் பாருங்கள், குரான், பைபிள், பகவத்கீதை எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள். இதுக்கு ஈவனோ ஒரே விஷயந்தான் சொன்னார், ஆனால் மாறி மாறி சொன்னார். அவரெல்லாம் வந்து நான் வந்து மனுஷனாக இருக்கிறதுக்கு காரணம் தான். ஸ்கூல் பக்கம்லாம் போகவே கிடையாது. ஒருத்தங்கிட்ட எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணுங்கிறது யார் சொல்லிக் கொடுக்கணும், நம்மளே தெரிஞ்சுக்க வேண்டியதாக ஒன்றும். நாகேஷ் சார் வந்து எம்ஜிஆர் சொல்லுவார், சார் நான் உங்களுக்கு செருப்பாக இருப்பேன், தோளுக்கு துண்டாக இருப்பேன், கைக்கு நகமாக இருப்பேன், என்னென்னமோ சொல்லுவார். எம்ஜிஆர் சொல்லுவார், டேய் மனுஷனாக இருப்பியா? அந்த மாதிரி மனிதனாக இருப்பதே மிகப்பெரிய சிறந்தது. இந்த மதம், ஜாதி, இது மேலே எனக்கு நம்பிக்கையே கிடையாது. மயில்சாமி ஆம்பளை, என் ஒய்ஃபு கீதா பொம்பளை, அவ்வளோதான். ஆண் ஜாதி, பெண் ஜாதி, சினிமா தேட்டரில் தாங்க ஜாதி மதம் பார்க்காம எல்லாம் ஒன்றா வருவான். இப்போ அங்கேயே சினிமாக்காரன் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். எனக்கு அதுதான் வருத்தமாக இருக்குது. குப்பனும் சுப்பனும் நம்ம தமிழ்நாடு, நம்ம மண்ணு. இந்திக்காரன் கட்சி கொடியை நம்ம ஏன் தூக்கணும்? நம்மளால் கொடியை தூக்கிட்டு போவோமே. இதில் வேறு பணம் வாங்கிக்கிறாங்க, ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. நம்ம பாலிசை தான் சத்யராஜ் சார் சொல்கிற மாதிரி, இங்கே யாரோ குப்பனோ சொப்பனோ அவனுக்கு வாழ்க்கை அப்படி போட்டு போயிட்டே இருப்போம். அது மாதிரி உலக நாடு வெளியே போனால் இந்தியான்னு சொல்லுவேன். டெல்லி பக்கம் போனேன்னா வந்து நான் வந்து சவுத் இண்டியன் தான் சொல்லுவேன். அதுதான் எனக்கு பெருமை. இந்தியான்னு சொல்லுவது எனக்கு பெருமையே கிடையாது. காரணம் என்ன, பிரிவினை வந்து இவங்களே உண்டாக்குறாங்க. அன்றைக்கெல்லாம் வந்து ஜாதியை மென்ஷன் பண்ணி கூப்பிடுவேன், என்ன செட்டியாரே, என்ன நாயக்கரே, என்ன கவுண்டரே, இப்படி தான் சொல்லி கூப்பிட்டு இருந்தாங்க. நாங்களாம் காதாக கேட்டோம். இப்போ அத்தனையுமே ஓட்டுக்காக மாறிடுச்சு. அதனால் ஜாதி மதத்து மேலெல்லாம் நான் வந்து குறை சொல்ல மாட்டேன். அது இருந்துட்டு போகட்டும், அது மாதிரி நம்பிக்கை இல்லை. எப்பொழுதுமே இந்த மதம், இந்த ஜாதி என்பதை விட இவன் மனிதன் அப்படிங்கிறது எனக்கு பெருமை. இந்த படம் விட்டுறது என்னுடைய வாழ்த்துக்கள்.